ராஜு, நான் கூட என்னவோ நினைச்சேன். வீட வீட்டுல வேலை செய்யற பொண்ணு இவ்வளவு மாடனாகுதாப்பா. நான் அதிரடி செஃப் பட்டு கிடையாது, அவருடைய சிஷ்யன். தக்காளி சாதம், லெமன் சாதம், உமன் சாதம், பிரிஞ்சு சிக்கன் பிரியாணி, எம்டி எம்டி ஸ்டமக், எம்டி அதை கூட கண்டுபிடிக்கிறாரியா? நான் எல்லாருக்கும் கைய பார்த்து சொன்னேன், நாக்கா நீட்டு அதை பார்த்து சொல்றேன், வாய போல மாக்காப்பா, இதெல்லாம் ஒரு நாக்காப்பா. என்னென்ன டிஷ் எல்லாம் செஞ்சிருக்கீங்க? என்னென்ன பேர் வச்சிருக்காங்க? சண்ட போடும் பண்ணி முடிச்சு. எங்க போனாலும் இந்த சிடபிள்யூசி பையன் அப்படின்னு தான் ஒரு நிக்னேம் வேற வச்சிருக்காங்களா? நீங்க தமிழக பெண்களின் புருஷன், தர்ஷன், இந்த ரக்ஷனை சாப்பிடிக்கணும் ஃபர்ஸ்ட், அவங்க ஆரம்பிச்சு விட்டது இதெல்லாம். ஜென்ரலா எனக்கு ஒரு கேள்வி, நான் இப்ப போன வாரம் வந்து குக்குத் கோமாளி செட்ல ஒரு வேற ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த குக்கிங் ரவுண்ட் நடந்தது, ஒரு பொருளும் உருப்படியா இல்ல, உடச்சு வச்சிருக்காங்கப்பா, தத்தியை மடக்கி வச்சிருக்காங்க, ஸ்பூனை நெளிச்சு வச்சிருக்காங்க. அதாவது அந்த ஷோ ஷூட்டிங் நடக்கும் போது 7-9 அக்கா வாக்கிங் போறட்டையும், அந்த டைம் கீழே விழுந்த பொருட்கள்லாம் சிறிதளவு நெளிஞ்சிருக்கும், அதை நீங்க தப்பா எடுத்துட்டு இருக்கீங்க. ஐயா உங்க ரசிகன் ஒரு வாட்டி குக்குத்துக்கோ அண்ணா பைபாஸ்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது சார், ஒரு பையன் பைக்ல நிப்பாட்டி அண்ணா கார் கண்ணாடி திறந்துருக்குன்னு ஏத்திக்காங்கண்ணா, ஏன்பா அப்படின்னா பார்க்க முடியல, அவ்வளவு ரசிகன் சார் அவன்.